இத சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ண தரமா தான் இருக்கும். வெல்கம் டு எம்என்கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என்கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஃபியட் புண்டோங்க. ஃபியட் புண்டோல டீசல் வண்டி மல்டி ஜெட் இன்ஜினோட இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. 2012 மாடல் செகண்ட் ஓனர் வண்டி. ஒரு பக்கமான குவாலிட்டியில ஒரு செமையான வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வெஹிக்கிள்ஸ் நிறைய நம்ம அப்டேட்ஸ்ல நெக்ஸ்ட் வர இருக்குது. டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா நம்ம போட்டலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு இந்த வண்டியை எடுத்துட்டு இருக்கிறோம். வண்டி ஒரு பக்காவான குவாலிட்டியில ப்ளூ கலர்ல அருமையா இருக்கு. வண்டியோட நம்பர் பாருங்க, TN31AE6326. வண்டியோட நம்பருமே நல்ல நம்பருங்க, சென்னை நம்பர் கிடையாது, கடலூர் நம்பர் தான். வண்டியோட பாடி குவாலிட்டி பாருங்க, தெளிவா இருக்கும். வண்டியில மேஜரா ஸ்கிராச் டென்ட் எதுவுமே கிடையாது, சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் டென்ட் மட்டும்தான் இருக்கு. வண்டி ஒரு பக்காவான குவாலிட்டியில ஜம்முன் இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட கலர் வந்து ஒரு இங்கு ப்ளூங்க. இப்போ நீங்க ரோட்ல போனீங்கன்னா யூனிக்கா தெரியும் இந்த கலர் வந்து, ஒரு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா தனியா தெரியும். அந்த அளவுக்கான ஒரு வண்டி, ஒரு அருமையான கண்டிஷன்ல நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்க வித்தவுட் ஏசியில போனீங்கன்னா 23-24 மைலேஜ் எடுக்கலாம். அதே நீங்க ஏசி போட்டு போறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க ஒரு 20 கண்டிப்பா தாராளமா எடுக்கலாம், 20 எடுத்துடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வண்டி, ஒரு பக்காவான குவாலிட்டியில இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியை மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க, வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், நெக்ஸ்ட் இன்ஜின் எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க. வண்டியோட டோர் பேட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ் வந்துருங்க. அதே போல உள்ள இன்டீரியர் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். பவர் ஸ்டியரிங் வந்துடும், பவர் விண்டோ ஃப்ரண்ட்ல ரெண்டு வந்துடும். ஏசி வந்துடும், ஏசி எல்லாம் பக்கா கூலிங்ல இருக்கு. பயனியர் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். டேஷ்போர்டு எல்லாமே நீட்டா குவாலிட்டியா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டி கலருக்கு மேட்சா. அது இல்லாம பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டுமே வந்துருது. வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க, ஜம்முன்னு பக்கா குவாலிட்டியில தெளிவா இருக்குது. ரியரோட சீட் ஸ்பேஸ் சீட்டு உங்களுக்கு கீழே ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே காட்டுறோம் பாருங்க. ஒரு ஜம்முன்னு பக்காவான குவாலிட்டியில ஒரு ஃபியட் புண்டோ இன்னைக்கு நம்ம எடுத்தோம்னா நாளையில இருந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கணும். போய் அங்கே போய் நின்னோம், இங்கே போய் நின்னோம், அந்த வேலை பார்த்தோம், இந்த வேலை பார்த்தோன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம். ஒரு அருமையான கண்டிஷன்ல ஒரு பக்காவான குவாலிட்டியில இருக்கு. வண்டியோட பூட் ஸ்பேஸ் இப்ப நம்ம பார்ப்போம். வண்டியோட டிக்கி பாருங்க, ஆயில் பசை இல்லாம இருக்குங்க. லைட்டா ஆயில் போட்டா சவுண்ட் வராது. பூட் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேட் கொடுத்து ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா வண்டியோட பாடி கவர்ஸ் வந்துருது. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் நீங்க ஒரு 95% கண்டிஷன்ல அதுவுமே நல்லா நீட்டா இருக்கு. டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு தெளிவான கண்டிஷன்ல ஒரு அருமையான ஃபியட் புண்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம். ஜம்முன்னு குவாலிட்டியா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட இன்ஜின் இப்போ நம்ம பார்ப்போம். இன்ஜினோட குவாலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டியோட இன்ஜின் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஸ்டார்டிங்ல தான் இருக்கு. இன்ஜினோட குவாலிட்டி எப்படி இருக்கு, இன்ஜினோட கண்டிஷன் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பாருங்க, வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு தெளிவான அருமையான கண்டிஷன்ல எந்த விதமான குழப்பமே இல்லை, நீங்க தாராளமா அந்த வண்டி எடுத்துக்கலாம். அடிபடாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, தெளிவான வண்டி. ஆயில் ஸ்டிக் எடுத்து காட்டுறேன் பாருங்க, ஆயில் தள்ளுறது புகை தள்ளுறது எதுவுமே கிடையாதுங்க, தெளிவாக இருக்கும். ஸ்விஃப்ட் ஸ்விஃப்ட் டிசைர் எர்டிகா இதில் எல்லாமே இந்த இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி எதனால எடுக்கிறாங்கன்னா அந்த வண்டி வேலை வைக்காது அப்படின்ற நம்பிக்கையில் தான் எடுக்கிறாங்க. இந்த கம்பெனிலேருந்து தான் மாருதிக்கே இன்ஜின் சப்ளை பண்ணுறாங்க. அப்போ பார்த்துக்குங்க அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டு எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஜினோட நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக் பக்கத்தில் வச்சு காட்டுறேன், கேளுங்க. இன்ஜினோட நாய்ஸ் எல்லாமே குவாலிட்டியா பக்காவா இருக்குதுங்க. ஒரு சூப்பரான டீசல் வண்டி, வேலை வைக்க கூடாது எனக்கு, நான் எடுத்தா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கண்டிப்பா இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 2012 ரெண்டு ஓனர் ஃபியட் புண்டோ ஆக்டிவ்ங்க இந்த வண்டியோட மாடலு. ஒரு டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 95% கண்டிஷனில் தெளிவாக பக்காவாக ஜம்முன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் மார்க்கெட்லேயே வேறு யாராலையுமே தர முடியாத ரேட்டு தான். 2,28,000 ரூபா ப்ரைஸ் ஃபிக்சர்லாம் கிடையாது, நெகோசியபிள்லாம் கண்டிப்பாக அந்த ரேட்டிங் குறைச்சி கொடுக்கலாம். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக நம்ம எம்என்கார்ஸுக்கு கால் பண்ணுங்கள். வண்டி நிற்காதுங்க, அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி வண்டியில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல பேச வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க டைரக்டா வந்து வண்டியை பாருங்க, வண்டி உங்ககிட்ட டைரக்டா பேசுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்கா?